ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு இண்டோ லங்கா. பெங்காலி ஸ்வீட் ரசகுல்லா வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்திரத்தில் ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன், அதை காய்ச்சிக்கலாம். பால் பொங்கினதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதில் பாதியை ஊற்றிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். சைடில் இருக்க பாலாடியெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ மீதி இருக்க லெமன் ஜூஸை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பால் தெரிஞ்சிடும், கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு பால் தனியாக தண்ணி தனியாக வந்துடுச்சு. இதுதான் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சீஸ் கிளாத் வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதால பன்னீரில் இருக்க புளிப்பு தன்மை போயிடும். ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சீஸ் கிளாத்தை நல்லா கட்டி நல்லா புளிஞ்செடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக போகிற மாதிரி. இப்போ இதை 2 ஹவர்ஸ்க்கு கட்டி தொங்க விடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பிசைய போகிறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பிசைஞ்செடுத்துக்க போகிறோம். நல்லா கையால் தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பன்னீர் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகும். அது வரைக்கும் பிசைஞ்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பன்னீர் எடுத்து சின்ன சைஸில் பால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் டபுள் சைஸாக மாறும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். பால்ஸ் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சரியாக 4 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை அதோட சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காவை லைட்டாக இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையில் வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். சுகர் சிரப் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 7 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பால் நல்லா டபுள் த சைஸ் ஆயிருக்கு. கலந்து விட்டுக்கலாம். திருப்பியும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரசகுல்லா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா குண்டு குண்டாக இருக்குது, பார்க்கவே எம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க பெங்காலி ஸ்வீட் ரசகுல்லா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரசகுல்லாவை 8 ஹவர் இந்த ஜீராவில் ஊற வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு இண்டோலங்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் டைம். பை பை.